ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அயோத்தியில் ராமருக்கான கோயில் கட்ட போகிறாங்க. அந்த கோயில் கட்டுவதற்கான பூமி பூஜையும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் இல்லாமல் இந்த அயோத்தி ராமர் கோயிலோட கட்டடக்கலை வந்து நம்ம பழைய காலத்தில் மன்னர்கள் கட்டின கட்டடக்கலைக்கு ஈடு கொடுக்குமா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த அயோத்தியில் கட்டப்படுகிற இந்த ராமர் கோயிலானது உலகத்திலேயே வந்து பெரிய கோயிலாக இருக்க போகுது. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அயோத்தியில் ராமர் பிறந்த இடமாக கருதப்படும் இடத்துக்காக பலவிதமான வாக்குவாதங்களும் சர்ச்சைகளும் வழக்குகளும் நடந்துட்டு இருந்தது. இந்த வழக்குகளை வந்து உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த பிரச்சனையில் ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க. இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை நான் சொல்லி தான் தெரியணும் அப்படி கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரிந்திருக்கும். இது வந்து இந்த வழக்குகளுடைய முடிவாக வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பையும் எழுதிட்டாங்க. அதன் மூலமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட போகிறாங்க. அதற்காக பூமி பூஜையும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்றைய தினத்தில் நடைபெற்றது. இதுக்கு வந்து தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் தான் வந்து தலைமை தாங்கினாங்க. அடிக்கல் நாட்டினதும் அவர் தான். இதுக்காக திரு மோடி அவர்கள் என்னன்னா டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக உத்தரப்பிரதேச தலைநகரான லக்னோவுக்கு வந்து இறங்கினார். அவரை ரிசீவ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தோட சிஎம் யோகி ஆதித்யநாத்தும் அதே போல் ஆர்எஸ்எஸ் சீஃபாக இருக்கிற மோகன் பாகவத் அப்படின்ற ஒருத்தரும் தான் வந்து இவரை ரிசீவ் பண்ணாங்க. அங்கே இருந்து லக்னோவில் இருந்து அயோத்திக்கு பிரதமர் வந்து பயணம் செஞ்சார். எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கே பண்ணப்பட்டிருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த பூமி பூஜை நடக்கிற காரணத்தினால அயோத்தி மாநகரமே வந்து ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்து அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவ்வளவான அலங்காரங்களும் சரி தோரணைகளும் அங்கே இருந்துட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் இடையிடையே நம்ம பிரதமரோட ஃப்ளெக்ஸும் அங்கே வந்து அலங்கரிச்சிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் இல்லாமல் இந்த கொரோனா காலகட்டமானனால மக்கள் யாரும் வந்து வரக்கூடாது, கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் பிரதமர் வர காரணத்தினால அங்கே வந்து பயங்கர விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டிருந்தது. இங்கே லக்னோவில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரதமர் என்ன பண்ணாங்கன்னா அயோத்திக்கு போனார். அயோத்தியில் முதல்ல வந்து ஹனுமான் கோயிலில் வந்து பிரார்த்தனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ராமர் பிறந்த இடமான ராம ஜென்ம பூமிக்கு போனார். அந்த இடத்துல முதல்ல வந்து அவர் பண்ண என்னதுன்னா அடிக்கல் நாட்டினது. இவர் வந்து அடிக்கல் நாட்டின அந்த கல்லோட எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோ. அது வந்து ஃபுல்லாகவே வெள்ளியினால் செய்யப்பட்ட கல். அந்த கல்லை நாட்டினதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பாரிஜாத மரக்கன்றையும் வந்து நட்டு அதுக்கு தண்ணி விட்டார். இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது அங்கே வந்து பூமி பூஜையில் வந்து பல பண்டிதர்கள் வேதங்கள் ஓத பூமி பூஜை ஸ்டார்ட் ஆகிட்டு. இதுலேயும் வந்து சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 புனித ஸ்தலங்களிலிருந்து கொண்டு வந்த மண்ணும் அந்த பூமி பூஜையில் இடம்பெற்றிருந்து, அதுவும் இல்லாமல் ஒரு 100க்கு மேற்பட்ட புனித ஆறுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணியும் அந்த பூமி பூஜையில் இடம்பெற்றிருந்து. இது மட்டும் இல்லாமல் இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு ராமர் கோயிலுக்கான பிளான் வந்து 1988 வந்து பிளான் போட்டுட்டாங்க. அந்த டைமில் இருந்தே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான செங்கற்களை இந்தியாவில் பல இடங்களிலிருந்து ராம பக்தர்கள் வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. அந்த செங்கற்களில் ஒரு 9 கற்களும் இந்த பூமி பூஜையில் இடம்பெற்றிருந்தது. இதுவும் இல்லாமல் ஒரு 170க்கு மேற்பட்டவங்களுக்கு தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்து ஒரு 50 VIP-கள் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து உத்தரப்பிரதேசோட சிஎம் யோகி ஆதித்யநாத், அடுத்தது வந்து ஆர்எஸ்எஸ் சீஃபாக இருக்கிற பாகவத் அப்படின்றவரும் கலந்துக்கிட்டார். இவங்க உட்பட ஒரு 50 VIP-கள் கலந்துருப்பாங்க. இதுவும் இல்லாமல் ஸ்ரீ ராம ஜென்ம தீர்த்த அறக்கட்டளையோட நிர்வாகிகளும் இருந்தாங்க. இது தவிர பிரதமரோட பாதுகாவலர்கள் தான் அங்கே இருந்தாங்க. இங்கே வந்து கொரோனா காலகட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கிறனால கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லாருமே வந்து சமூக இடைவெளியை பின்பற்றினாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது. அதனால் மக்கள் வந்து அந்த பக்கமே யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படியாக இந்த பூமி பூஜை வந்து நல்ல விதமாக நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அடிக்கல் நாட்டப்பட்டது, இனி இந்த கோயில் கட்ட போகிறாங்க. இந்த கோயிலோட மாதிரி வடிவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு போன திங்கட்கிழமை அதாவது 3ஆம் தேதியே வந்து வெளியிட்டுட்டாங்க. அந்த நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த படம் தான் வந்து இந்த கோயிலோட மாதிரி வடிவம். இந்த இதில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மாதிரி வடிவத்தோட ஒரிஜினல் பிளான் வந்து 1988 வந்து வரைஞ்சிட்டாங்க, டிசைன் பண்ணிட்டாங்க.
ஆனால் வந்து அதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்து தான் இந்த இப்போ இந்த ஒரிஜினல் பிளானை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, நியூ பிளானாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன, இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா 67 ஏக்கர் நிலப்பரப்பில் வைக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கரில் இந்த கோயில் மட்டுமே கட்ட போகிறாங்க. மீதி இருக்கிற இந்த 57 ஏக்கர் நிலமும் வந்து கோயில் வளாகமாக இருக்க போகுது. இந்த அயோத்தியில் இந்த ராமர் கோயில் கட்டுறதுனால பாபர் மசூதி கட்டுவதற்காக ஒரு 5 ஏக்கர் நிலம் வந்து அயோத்தியில் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நியூ டிசைன் தான், இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ண இந்த நியூ டிசைன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2 மண்டபத்தை சேர்த்து ஒரு 3 அடுக்குகள் கொண்ட கட்டடமாக தான் இருக்க போகுது. 3 அடுக்குகள்னா 3 ஃப்ளோர் இருக்கும். இது வந்து 1988 ஒரிஜினல் பிளான் படி பார்த்திங்கன்னா இதில் 2 அடுக்குகள் தான் இருந்துச்சு, 2 ஃப்ளோர் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 1 ஃப்ளோர் ஜாஸ்தி பண்ணி 3 ஃப்ளோர் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட உயரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பழைய பிளான் படி 141 அடியாக தான் இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா 161 அடிக்கு உயரம் வைக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோயிலோட நீளத்தை பார்த்திங்கன்னா 268 அடி, இந்த கோயிலோட அகலத்தை பார்த்திங்கன்னா 140 அடி. இந்த கோயிலோட பழைய பிளான் படி பார்த்திங்கன்னா இதில் 212 தூண்கள் தான் இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு மாடி அதிகரிக்குது, அதனால் பார்த்திங்கன்னா 360 தூண்கள் வைக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ராமர் கோயில், இந்த இது வந்து பொதுவாக ராமர் கோயில் தான், ஆனால் ராமர் கோயில் மட்டும் வைக்காமல் உள்ளாடி சீதைக்காகவும் லக்ஷ்மணன் ஹனுமன் கணபதி கோயிலும் அங்கே உள்ளாடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கோயில் மட்டும் இல்லாமல் அந்த வெளியே இருக்கிற ஸ்டெப்பு வரைக்கும் 100,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த கட்டடத்தை வந்து கட்ட போகிறாங்க. இந்த கட்டடத்தை கட்டுறதுக்காக 3000 டன் வந்து பான்பி பகத்பூத் ஸ்டோன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு டைப் ஆஃப் வந்து சாண்ட் ஸ்டோன் தான். இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் 1988 வந்து இந்த பிளான் போட்டுட்டாங்க, இந்த கோயில் கட்டுவதற்காக பிளான் போட்டுட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல, அதே போல் அந்த டைமில் இருந்தே ராம பக்தர்கள் வந்து இந்த கோயில் கட்டுவதற்கான செங்கற்களை வந்து அனுப்பிட்டு இருக்காங்களாம். அந்த செங்கற்களை யூஸ் பண்ண போகிறதா இந்த ஸ்ரீராம ஜென்ம தீர்த்த அறக்கட்டளையோட அறங்காவலர் ஒருத்தர் தெரிவித்திருக்கிறார். அவர் அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த செங்கற்களை பொறுத்த வரைக்கும் ராம பக்தர்கள் அனுப்பினது, அதை எல்லாமே வந்து சிறப்பு பூஜை பண்ணிட்டு இந்த கோயில் கட்டுமானத்தில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கற்களில் ஒரு சிறப்பம்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல கற்களில் ஸ்ரீராம் அப்படின்னு தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் அப்படின்ற மொழிகளில் எழுதி வச்சுருக்காங்க. அதனால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தவிர பிற இடங்களில் இந்த அதை சுற்றி இருக்கிற இடங்களில் அடிப்படை வசதிகள் செய்வதற்கு இந்த 57 ஏக்கர்லையும் வந்து அடிப்படை வசதிகள் செய்வதற்கு 1000 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இல்லாமல் இந்த கோயிலை கட்டுவதற்கு 2500 தொழிலாளர்கள் வேலை செய்ய போகிறாங்க அங்கே. இது வந்து எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ வந்து நடைத்திறப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அடித்தளம் போட்டாலே அடித்தளம் போட்டு முடித்த பிறகே 20-30 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இது 2023 மார்ச் மாதத்தில் வந்து இன்னும் ஒரு 3-3.5 வருடத்தில் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இந்த 2500 தொழிலாளர்கள் கையில் தான் இருக்குது. அவங்க அந்த வேலையை வந்து எவ்வளோ துரிதமாக பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வந்து இந்த கட்டுமான பணிகள் முடியும் அப்படின்னு அந்த அறக்கட்டளையில் உள்ளவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல கட்டிடங்கள் பல சிறப்புமிக்க கட்டடக்கலைகளுக்கு முன் உதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் கட்டடக்கலைகள் முதன்மையான கட்டடக்கலைகள் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, திராவிடம் பசார் நாகரா அப்படின்ற கட்டடக்கலைகள் இருக்குது. இதில் இந்த நாகரா கட்டடக்கலையை தான் இந்த கட்டடத்துக்கு இந்த கோயிலுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இதை வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஒரு அழகான டிசைனை பண்ணுறதுக்கு ஒரு டிசைனர் கண்டிப்பாக இருக்கணும். இந்த இந்த கட்டடத்தை இப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதுக்கு ஒரு டிசைனர் இருக்காரு, கண்டிப்பாக அவங்களை பற்றி நம்ம பார்த்து தான் ஆகணும். இந்த கோயிலுக்கான டிசைனை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்தை சேர்ந்த சோம்புரா அப்படின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபர் தான். இந்த சோம்புரா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 15 தலைமுறைகளாகவே வந்து கோயிலுக்கு இந்த கட்டடக்கலையை யூஸ் பண்ணி டிசைன் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி அது 15 தலைமுறைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே இவங்க வந்து
ஒன்று கோயிலுக்கு மேலே பிரம்மாண்ட கோயில்களுக்கான டிசைனை போட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த அயோத்தியில் வைக்க போகிற இந்த ராமர் கோயிலுக்கு டிசைன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, 1988 வந்து ஒரிஜினல் டிசைன் ஒரிஜினல் பிளான் போட்டுட்டாங்க. அதை போட்டது யாருன்னா இந்த சோம்புரா குடும்பத்தை சேர்ந்த தந்திரகாந்த் சோம்புரா அப்படின்றவர் தான். இவருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 77 வயதாகுது. அதனால் அவருக்கு வந்து பணிகளை கவனிக்க முடியாது. அதனால் அவருடைய மகன்கள் நிதின் மற்றும் ஆஷிஷ் அப்படின்ற ரெண்டு பேர் தான் இந்த டிசைனை புது டிசைனை போட்டிருக்கவும் செய்கிறாங்க. இந்த கோயிலுக்கான கட்டுமான பணிகளை வந்து அவங்க முன்னின்று நடத்துவாங்க. இந்த டிசைனை போட்டது சந்திரகாந்த் சோம்புரா அப்படின்ற வழிகாட்டுதலில் இவங்க இரு மகன்களும் வந்து இப்போ ஒரு நியூ டிசைனை போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் இவங்களுடைய பெருமையை சொல்லணும்னா, இந்த சந்திரகாந்த் சோம்புரா அப்படின்ற ஒரு அப்பா பிரபாகர் சோம்புரா, அவர் என்னன்னா அந்த குஜராத்தில் இருக்கிற சோம்நாத் கோயிலுக்கும் சரி, கிருஷ்ணருடைய புராண பிறப்பிடமான மதுராவில் இருக்கிற கோயிலுக்கும் வந்து டிசைன் கொடுத்தவர் இந்த சந்திரகாந்த் சோம்புராவோட அப்பா தான். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் கட்டி முடித்த பிறகு உலகத்திலேயே பெரிய கோயிலில் 3வது இடத்தை பிடிக்க போகுது. ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்போடியாவில் இருக்கிற அங்கோட் வாட் அப்படின்ற ஒரு விஷ்ணு கோயில் தான். 2வது இடத்துல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அரங்கநாதர் கோயில் தான் வந்து 2வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல இந்த அயோத்தி ராமர் கோயில் தான் இனி இடம் பிடிக்க போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு சைடில் வந்து 4 சின்ன கோயில்கள் கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த டிசைனில் கூட அப்படி தான் இருக்கும், அந்த 4 கோயிலும் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கல் நாட்டு விழாவே ஒரு சிறப்பம்சம் மிகுந்ததாக தான் எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அயோத்திக்கு அவர் வந்து 29 ஆண்டுகள் ஆகிறது. 1990 வந்து இந்த கோயிலை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதுமே வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து நம்ம மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து 29 ஆண்டுகள் கழித்து இப்போ அயோத்தியில் வந்திருக்காரு. அதுவே ஒரு சிறப்பம்சமாக தான் அந்த மக்களாலேயே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டிடக்கலை வந்து பழைய கட்டிடக்கலையோட ஒத்து போகுமா, இல்லை ஒப்பீடு செய்ய முடியுமா, இல்லை சிறந்து போங்குமா அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.